ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மெர்சல் கேமர். நான் உங்கள் சதீஷ். ஓகே நண்பர்களே, அன்னைக்கு வெறும் முக்கியமான நாள். ஏன்னா இன்னைக்கு தான் யூடியூப்போட என்னோடய ஃபஸ்ட்டு டே. இதுதான் நான் போடுற ஃபஸ்ட்டு வீடியோ. அதாவது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அதே போல் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்களை நான் என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகிறேன், பார்த்துக்கோங்க. ஓகே ப்ரோ, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இது ஒரு கேம் ப்ரோ. இது பேர் த ஹேடே. அதாவது இந்த கேம் எதை பார்த்தீங்கன்னா, பல கொல கொலன்லாம் நான் பேசுகிறேடி இல்லை. ஸோ நான் சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த கேம் ஒரு ஃபார்ம் பேஸ்டு கேம். அதாவது பார்த்தீங்கன்னா, இது கூகுளில் போய் ஹேடேன்னு சர்ச் பண்ணி, ப்ளே ஸ்டோரில் போய் ஹேடேன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு கோழி போட்ட சிம்பிள் போட்ட கேம் வரும். அதுதான் இந்த கேம். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ப்ரோ. இதில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப மோஸ்ட் பாப்புலர் கேம். அதாவது இது வந்துட்டு ஒரு சூப்பர் செல், அந்த கம்பெனியோட கேம் இது. அவங்க ஆத்தரைஸ் பண்ண கேம். அதாவது இதுக்கு இந்த கேம், இந்த சூப்பர் செல்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கேமோட அனதர் சப்போர்ட்டிங் கேம் தான் இந்த ஹேடே. இந்த ஹேடேயில் நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம், அதாவது கிராப் பண்ணலாம், அதை சேல் பண்ணலாம், அதை நீங்கள் போட்டிங் அனுப்பலாம். அதாவது போட்னால் நீங்கள் ட்ரக் அடைச்சி முடிக்கலாம். இதில் நிறைய வேலி இதோ இங்கே காட்டம் பாருங்கள். இங்கே வேலி சீசன் ஒன்று இருக்கும். அந்த வேலி சீசன் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. அந்த வேலி சீசன் வந்து ஆரம்பிக்கும். ஓகே ப்ரோ, நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு இந்த வீடியோ சொன்னால் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு புரியும். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங், அதாவது நீங்கள் அதாவது இந்த கேமை வந்துட்டு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே டவுன்லோட் பண்ணி விளாண்டுருந்தேன். சில பல காரணங்கள்னால இந்த கேம் என்னால் அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ இந்த குவாரண்டைஸில் ஏன் நம்ம சும்மா இருக்கணும்? அதனால் சரி நம்ம இதை டவுன்லோட் பண்ணி விளாட்லாமேனு சொல்லிட்டு நான் ஆரம்பித்தேன். அப்போ குவாரண்டைன் டேஸில் சும்மாவே போர் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்மளும் ஒரு வீடியோ ஆரம்பிக்கலாமே, ஒரு ஸ்டெப் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை உங்களுக்கு ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணேன். இதில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சது ஏதாச்சும் சொல்லியிருந்தால் ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பற்றி, இந்த அதாவது இந்த ஹேடேவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சிம்பிள் விதம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹேடே வந்துட்டு, அதாவது இந்த கேமோட ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா, ஒரு ஃபார்மர்ஸ், அதாவது ஒரு ஃபார்மர்ஸ் வந்துட்டு அவங்களால வந்துட்டு இந்த கே இந்த கிராப்ஸ், அதாவது இந்த நிலத்தை வந்துட்டு இது பண்ண முடியல. அதாவது எப்படி சொல்கிறது, கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் நம்மக்கிட்ட அந்த கிராப்ஸை ஒப்படைச்சிருவாங்க. அதை வந்துட்டு நம்ம எப்படி பராமரிக்கிறோம் தான் இந்த கேம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எல்லாம் இது கிடைக்கும். நான் இப்போ இந்த 32வது லெவலில் இருக்கிறதுனால உங்களுக்கு அது காட்டல. சரி நான் அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன்னால உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வேணால் நான் தெளிவாக உங்களுக்கு போட்டு காட்டுறேன். சரி வாங்க கேமுக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்துட்டு நீங்கள் ஆடு வளர்க்கலாம், மாடு வளர்க்கலாம், அண்டு பன்னி வளர்க்கலாம். அதுக்கு நீங்கள் சாப்பாடு போடலாம், அதை ஃபீட் எடுக்கலாம். அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு மிஷினாக லெவலப் ஆக ஆக ஒவ்வொரு மிஷினாக ஓப்பன் ஆகும். அதை எடுத்து நீங்கள் அது வந்துட்டு சில இதெல்லாம் நீங்கள் இது பண்ணலாம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், இதுதான் என்னோடய ஃபார்ம். என்னோடய ஃபார்ம் பேர் மெர்சல் ஃபார்ம். நான் அந்த கேமை இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மந்த்ஸாக தான் விளாட்றேன். அதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி, நான் ஏற்கனவே இந்த முன்னாடி கேமை டவுன்லோட் பண்ண சில பல காரணங்கள்னால என்னை இதை வந்துட்டு டெலீட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை போதும்னு என்டர்டெயின் பண்ணுறதுக்கு நான் ரெடி. அதை நீங்கள் கேட்க ரெடியான இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு போய் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். சரி வாங்க பார்க்கலாம். அவர் இந்த கேமு, இவர் தான் ஜட்ஜு தாத்தா. சும்மா குண்டு குண்டுன்னு கொழு கொழுன்னு இருப்பார். இவர் தான் இந்த ஹேடேவோட எல்லாத்துக்கும் காமனான ஒரு விசிட்டர் அப்படின்னு சொல்லலாம், மெயின் ஹெட்னு சொல்லலாம். இவர் தான் வந்துட்டு எல்லாத்தோட ஐடியிலையும் போனீங்கன்னா இவர் இருப்பார். இவர் தான் ஒரு காட்ஃபாதர் மாதிரி இந்த கேமுக்கு. இவரோட ஃபார்மே பார்த்திங்கன்னா ஒரு அழகாக நீட்டாக ஒரு மாதிரி ரோடெல்லாம் போட்டு பசுமையாக இருக்கும். இதில் இவரோ இவரும் டெய்லியும் ஒரு ஏதாச்சும் விற்பார் ஷாப்பில், அதெல்லாம் நம்ம போய் வாங்கிக்கலாம். டெய்லியும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமில் முக்கியமான ஒன்று டைமண்ட்ஸ். டைமண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமில் ஒரு முக்கியமான ஒரு இது. அதை வந்து நீங்கள் எவ்வளோ சேமிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. சில இது வந்துட்டு காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், சில இது வந்துட்டு டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கிராப் பண்ணலாம். இந்த மாதிரி கிராப் பண்ணிங்கன்னா ஒரு கிராப் போட்டால் ரெண்டு கிராப் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ்.
அதாவது ஒரு கேரட் போட்டிங்கன்னா, இப்போ ஒரு கேரட் போடுறீங்கன்னா அது வந்துட்டு நம்மளுக்கு க்ராப் பண்ணும்போது ரெண்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த கேமு, ஹீல்டிங் ப்ராசஸ். இப்போ நான் 32வது லெவல் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறையா இந்த தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் காட்டன், இண்டிகோ அண்டு பம்கின் இதெல்லாம் காட்டுது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸு, இன்ட்ரொடக்ஷன்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுவே காட்டும். அதில் வந்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு லெவல் அப்போ அப்கிரேட் பண்ண ஒவ்வொரு இதாக உங்களுக்கு வந்துட்டு அன்லாக் ஆகும். ஸோ எனக்கு இப்போதைக்கு அன்லாக் ஆகிருக்கிற வந்துட்டு இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஸ்ட்ராபெரி இன்னும் அன்லாக் ஆகலை, அதனால நான் இதோ இப்படி காட்டுது பிளாக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா அன்லாக் செட் லெவல் 34 காட்டும் உங்களுக்கு. அதனால் நான் இப்போதைக்கு இந்த தக்காளி போடலான்னு கேட்டேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குன்னு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குன்னே தெரியல. பான் ஃபுல்லு பான் ஃபுல்லுன்னு வருது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி சொல்கிறது, இது வந்துட்டு நார்மலாக நீங்கள் கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது பான் ஸ்டோரேஜ் வந்து 25 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது இன்க்ரீஸ் பண்ணலாம், அதாவது ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் ஆக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதெல்லாம் கொடுத்து இதெல்லாம் உங்களுக்கு ஈல்டு பண்ண உங்களுக்கு இந்த ரிவார்ட்லாம், இது ஈல்டு பண்ண அப்புறம் ஷாப்பு, அடுத்தவங்களோட ஷாப்பு போய் விசிட் பண்ணிங்கன்னா அவங்களாம் இந்த டேப்பு, போல்ட்டு, பிளாங்க்லாம் போட்டுப்பாங்க. அதை நீங்கள் வாங்கி கூட இதை அப்கிரேட் பண்ணலாம். இல்லை இப்போ நான் அப்கிரேட் பண்ணுறேன்னா இங்கே பக்கத்தில் போட்டு கொடுப்பாங்க, இன்க்ரீஸ் ஸ்டோரேஜ் 330. அதாவது 325 பொருளாக இருக்கிறது 350 பொருளாக வச்சுக்கலாம் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்துட்டு எனக்கு இதெல்லாம் கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளாங்க் ரெண்டு கலெக்ட் பண்ணுறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஒரு வாரமாக ட்ரை பண்ணுறேன், எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அப்புறம் இப்போ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஏன் பான் ஃபுல்லு ஃபுல்லுன்னு காட்டுதுன்னா, இப்போ எனக்கு அடுத்த வாரம் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டுன்னு இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட லெவல் எனக்கு சரியாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 12வது லெவலோ 18வது லெவலோ ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஈவெண்ட்டு, அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஈவெண்ட் விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்திங்கன்னா இந்த இன்பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இன்பாக்ஸில் போனீங்கன்னா நியூஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்துட்டு உங்களுக்கு எவ்ரி வீக் ஈவெண்ட் வந்து என்னென்ன அப்படின்னு கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னென்ன இப்போ இந்த மண்டே என்ன ஈவெண்ட்டு, டியூஸ்டே என்ன ஈவெண்ட்டு அப்படின்னு கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஈவெண்ட்டும் காலையில் சரியா தெரியல 11 மணி 10 மணிக்கு ரெஃப்ரெஷ் ஆகும். அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ட்ரக் டெலிவரினால் இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரக் டெலிவரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் க்ராப் பண்ண பர்டிகுலர் இது கேட்பானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் காசும் தருவாங்க. இந்த ட்ரக் டெலிவரி நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது எனக்கு கேட்டிருக்காங்க, இதை நான் செட்டில் பண்ணலாம். இந்த கார் போய் வேறு யார் ரெஸ்ட்டு விற்றுட்டு வரும், அந்த காசை நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம். இந்த ட்ரக் எக்ஸ்பீரியன்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரக் ஈவெண்ட்டு, ட்ரக் டெலிவரி போனஸ். அதாவது நம்ம அதில் இருக்கிற நம்மளுக்கு கிடைக்கிற காசு வந்து டபுளாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வயலட் கலர் மார்க் காட்டுதில்ல ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டபுளான காசு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ இங்கே 810 காட்டுதுன்னா அதை ஒரிஜினல் ரேட் வந்துட்டு 405 தான் போட்டிருப்பாங்க. அது இன்னைக்கோட ஈவெண்ட்டுனால அதோட 810 காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், வேறு என்ன சொல்லணும் உங்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இப்போ நான் எதுக்காக இப்போ பான்ஃபுல்னு எனக்கு வருதுன்னா, நான் இப்போ இந்த 3 டேஸாக அடுத்து நானே நேற்று தான் இந்த 3 டேஸ்க்கு முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன். இந்த ஈவெண்ட்டில் வந்துட்டு அடுத்த வாரம், அதாவது வர சனிக்கிழமை வந்துட்டு போட் ஈவெண்ட், குளோபல் போட் ஈவெண்ட் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹேடே ஈவெண்ட் V25 கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ இன்றைக்கி வந்துட்டு மண்டேவா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மண்டே ஃபார்ம் விசிட்டர், சாரி இன்றைக்கி வந்துட்டு டியூஸ்டே ஃபார்ம் விசிட்டர்ஸ், நேற்று வந்து ஃபார்ம் விசிட்டர்ஸ். அதாவது இந்த நான் அது உங்களுக்கு ஏதோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டியூஸ்டே ட்ரக் ஆர்டர் ஈவெண்ட்டு 2 காயின்ஸ். இன்றைக்கி பார்த்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், ட்ரக் ஆர்டர் வந்துட்டு 2 காயின், அதாவது 2x காயின் கிடைக்கும் அந்த ஈவெண்ட் இன்றைக்கி. அப்புறம் வந்துட்டு ஃபார்ம் விசிட்டர்ஸ் ஈவெண்ட்டு, ஃபார்ம் விசிட்டர் ஈவெண்ட் வந்துட்டு போன நேற்றுக்கு நடந்துச்சு, அதாவது நேற்றுக்கு மண்டே நேற்றுக்கு நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்துட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இது வாங்க வந்திருக்காங்களே ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்துட்டு நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் வாங்க வருவாங்க, அதாவது ஒரு கஸ்டமர் மாதிரி. அவங்க வாங்குறது வந்துட்டு அமௌண்ட்டு, இப்போ ஒரு ஜூஸு இது வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, பெரி ஜூஸ்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு 148 ரூபாய் கேட்டிருக்காங்க நண்ப. இப்போ வந்துட்டு அந்த நேற்று ஈவெண்ட்டில் வந்துட்டு இது 148னா இது வந்துட்டு அப்படியே டபுளாக கிடைக்கும். அதுதான் இந்த ஈவெண்ட், அந்த மாதிரி டெய்லி ஒரு ஈவெண்ட் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் தான்
எனக்கு இந்த சனிக்கிழமை அதாவது இந்த சனி வர சனிக்கிழமையில் வந்துட்டு குளோபல் போட் ஈவெண்ட் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இதோட 8th birthday ஆயிடுச்சு. ஸோ 8th birthday நடக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 8th global boat event 8th birthday event வித் ஸ்பெஷல் ரிவார்டு. அது வந்துட்டு ஏதாச்சும் ரிவார்டு தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக அந்த போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் போட்டு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பர்டிகுலர் லெவலப் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ப்ரௌன் கட்ட மாதிரி தான் இருக்கும். நீங்கள் லெவலப் ஆகாக அதாவது லெவலப் ஆகாக உங்களுக்கு வந்துட்டு இந்த போட்டெல்லாம் வரும். இது வந்துட்டு எப்படின்னா கார்கோ சென்ட் பண்ணுற லோட் கார்கோ. நீங்கள் இதில் இதை கேட்குறதெல்லாம் அப்படியே எடுத்து லோட் பண்ணி உங்களுக்கு அனுப்புனீங்கன்னா இந்த பர்டிகுலர் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு டோக்கன் தருவாங்க 16. இந்த டோக்கன் எதுக்கு யூஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ்? இந்த டோக்கன் வந்து உங்களுக்கு பெட்டு வாங்குறது. இதோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு காயின் கொடுத்து வாங்குறது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதோ இந்த மாதிரி பெட்டு டாகு கேட்டு ஹார்ஸு இந்த மாதிரி வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோக்கன் கொடுத்து வாங்குற மாதிரி வரும். அப்புறம் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபிஷிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஃபிஷிங்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டோக்கன் ஏற்கனவே சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு டோக்கன் கொடுத்து ஒவ்வொரு கொக்கி செய்கிற மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒவ்வொரு டோக்கனோட கலருக்கும் ஒவ்வொரு மதிப்பு. இப்போ பச்சை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல இருக்கும். ப்ளூ பார்த்தீங்கன்னா செகண்ட் இடம். க்ரீ ஒயலெட்டு தேர்ட் இடம். கோல்டு ஃபோர்த் இடம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும். அந்த மாதிரி அந்த வேல்யூக்கு ஏற்ற மீனாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ பிடிச்சி காட்டுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வெறும் புழு போட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் அது ரெட் ஆர்ஸ்னு நினைக்கிறோம் போது சரியாக ரெட் ஆர்ஸ் அப்படின்னு ஒரு மீன் கிடைக்கும் போது அது வந்துட்டு நார்மல் மீன். அது வந்துட்டு இப்போ இதில் பிடிச்சா அந்த நார்மல் மீன் கிடைக்கும். அதே போல் நீங்கள் டோக்கனுக்கு ஏற்ற அது போக போக நீங்கள் ஃபிஷிங் நெட்டு அதெல்லாம் ஃபிஷிங் நெட்டு ரிப்பேர் பண்ணி அன்லாக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கு தனியாக இது கிடைக்கும். நெட்டு போட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் காப்பர் ரெட் ஆர்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி கிடைக்கும். அதுக்கு நம்ம இந்த புழுவில் போ இந்த புழு இருக்கிற லூரில் போட்டோம்னா ரெட்டு லூர் அதில் போட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு நெட்டு மேக்கர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு 28,000 கொடுத்து ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெட்டு அதாவது பெரிய வலையெல்லாம் நம்ம போட்டு ஆறுலாம் பிடிப்பாங்க அந்த மாதிரி பெரிய ஆறாக பெரிய வலையாக போட்டு பிடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இது போட்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்களுக்கு அடுத்து காட்ட வேண்டியது வந்துட்டு டவுன். இந்த டவுன் வந்துட்டு இன்றைக்கி இன்னும் எனக்கு அன்லாக் ஆகலை. எனக்கு 34th லெவலில் தான் அன்லாக் ஆகும். அப்புறம் அந்த அது அன்லாக் ஆனோன்னு இன்னொரு வீடியோவில் நான் சிறப்பாக போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு இன்னொன்று தெளிவாக சொன்னேன். இவன் பேர் வந்துட்டு டாம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் வந்துட்டு உங்களுக்கு 14th லெவலில் அன்லாக் ஆவான். இவன் எப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இவனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதாவது அப்போதைக்கு என்ன வேணுமோ அதை வந்துட்டு உங்களுக்கு 3 டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் வந்துட்டு காட்டுவான். கம்மி விலை, மீடியம் விலை, அதிக விலை அப்படின்னு மீடியம் ஒரு 3 விலையில் ப்ரைஸ் டேக்கில் வந்து உங்களுக்கு காட்டுவான். நீங்கள் இவனை வச்சுட்டு ஈஸியாக அதை 10-20 அந்த மாதிரி பை பண்ணிக்கலாம். இப்போ இவனும் பெர்மனன்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இவன் பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸ்க்கு நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைப்பான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவனை டைமண்ட் கொடுத்து நம்ம ஹையர் பண்ண வேண்டியது இருக்கும். பார்த்திங்கன்னா 1 டேக்கு வந்துட்டு 15 டைமண்டு, 5 டேஸ் பார்த்திங்கன்னா 60 டைமண்ட்ஸு, 10 டேஸ் பார்த்திங்கன்னா 100 டைமண்ட்ஸு அந்த மாதிரி கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும். எனக்கு இவனோட டைம் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இது முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நெய்பர்ஹுட்டு. அதாவது இப்போ நீங்கள் பப்ஜி மொபைல் கேள்விப்பட்டிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். பப்ஜி மொபைலில் எப்படி நம்ம கிளான் இருக்கோ அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இது ஒரு கிளான் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணி நிறைய பேர்த்த ஒரு 30 பேர்த்த சேர்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து இங்கே வந்துட்டு டெர்பின்னு ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டெர்பி காம்படிஷன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி டாஸ்க்கெல்லாம் முடித்து யார் ஃபஸ்ட்டு பிளேஸில் வராங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ராஃபியாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ட்ராஃபி வாங்கிட்டு நம்ம எந்த டெர்பியில் அப்படியே இங்கிலீஷ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற இங்கே ஃப்ளாக் இந்த வீட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் இருக்கும். எந்த டெர்பியில் இருக்கிறோமோ அந்த டெர்பியோட ஏற்ற மாதிரி இப்போ பச்சை கலர்னு பார்த்தீங்கன்னா இதோ இங்கே பச்சை கலர் நோவா ரோக்கி லீக்னால் பச்சை கலர் கொடி இருக்கா. இப்போ நான் இங்கே வந்துட்டு இந்த ப்ளூ கலர் கொடிக்கு வந்தேன்னா இங்கே வந்துட்டு ப்ளூ கலர் கொடியாக மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வேறு என்ன முக்கியமான விஷயம் சொல்லணும், இது வந்துட்டு அச்சீவ்மெண்ட்டு பில்டிங். இது வந்துட்டு பான். இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, இந்த பொருட்கள்லாம் இதில் இந்த பன்னி ஃபீடு, இந்த ஷீப் ஃபீடு, இந்த பட்டர், இந்த அதாவது இந்த மெஷினரி தயாரிக்கிற பொருள்லாம் இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் சேமிக்க முடியும் பானில். இப்போ இந்த சிலோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராப்பு பண்ணுற அதாவது நம்ம ஹார்வெஸ்ட்டு பண்ணுற பொருட்கள்லாம் வந்துட்டு இதில் சேர்த்துறது. இது வந்துட்டு சிலோ. இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு பர்டிகுலர் இதெல்லாம் இந்த அப்கிரேட்ஸ்லாம் தேவை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்களுக்கு போக போக உங்களுக்கு இந்த மைனு மெயின் மேட்டர் மைன். இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு வெடி போட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த பர்டிகுலர் இந்த ஓரு
சில்வர் ஒரு, கோல்டு ஒரு, பிளாட்டினம் ஒரு, அயன் ஒரு, இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் பார்ஸாக செஞ்சுக்கலாம், பார்ஸாக செஞ்சுக்கலாம் ப்ரோ. அதே போல் உங்களுக்கு வேறு என்ன இந்த வீடியோவில் இந்த மாதிரி லேண்ட் பெர்மிட், இந்த மாதிரி நீங்கள் போக போக இந்த பர்டிகுலர் லேண்ட் பெர்மிட்ஸை வச்சு நீங்கள் ஃபார்ம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வேறு என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? அது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த கேமை பற்றி சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம இந்த கேமில் வேறு ஏதாச்சும் முக்கியமான பேசுகிறதா இருந்தால், கீழே ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே கேம் ப்ளே பண்ணிவிட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இவன் ஃபஸ்ட்டு வீடியோலேயே கொஞ்சம் கொல 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 கொலன்னு வள வளன்னு பேசிகிட்டே இருக்கானே அப்படிலாம் நினைக்காதீங்க. எனக்கு இது ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. போக போக இது என்னை குறைச்சி பார்க்க குறைச்சிக்க பார்க்குறேன், அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்படி மீறி ஏதாச்சும் சொல்கிறதா இருந்தால் அசிங்கமாக ஏதாச்சும் கேட்காமல் கீழே கமெண்ட் பண்ணலாம். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ இன்னொன்று சொல்கிறேன், இதுதான் என்னோடய ஃபார்ம், மெர்சல் ஃபார்மு. உங்களுக்கு என்னோடய ஃபார்ம் பிடிச்சிருந்துச்சுன்னா, அதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்கள் ஹேடே விளாட்றீங்கன்னா, என் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இதோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய, நான் காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய டேக் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே PYURO RU0V இப்படி இருக்கல ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய டேகு. உங்களோட இதில் போயிட்டு, இந்த ஹேடேக்குள்ளே போயிட்டு, இதில் சர்ச்சுன்னு இதோ இந்த இடத்துல போய் என் டேகை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா என் ஃபார்ம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எனக்கு இன்வைட் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஆடுனாலும் ஆடலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ முடிச்சுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. இன்னொரு பெஸ்ட்டு அண்டு சூப்பர் வீடியோவோட நான் மறுபடியும் சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me.